ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா RRR மேக்கிங் வீடியோவும் இந்த படத்தை பற்றின கொஞ்சம் அமேசிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து மொத்தம் 5 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகுது. தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு ஒரு 5 லாங்குவேஜில் இந்த மூவியை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தோம்னா மொத்தம் 400 கோடி. இது வந்து எந்திரன், பாகுபலி இந்த ரெண்டு படத்தை விட அதிகமான பட்ஜெட்டில் இந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. எந்திரன் படம் வந்து 132 கோடி பட்ஜெட்டில் வந்திருக்கு. பாகுபலி வந்து 180 கோடி பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு பட்ஜெட்டையும் விட நம்ம RRR வந்து 400 கோடி. அப்போ இது எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. படம் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் படத்தில் உள்ள நடிகர்கள். ஸோ நம்ம என்டிஆருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. நம்ம ராம்சரனுக்கும் அதே மாதிரி தான், அஜய் தேவகன் அவருக்கும் தான். இவங்க மூணு பேருக்கும் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இவங்க மூணு பேரையும் ஒரே படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த படத்துக்கு போட்ட பணத்தை விட டபுள் ட்ரிபிள் மடங்காவே இவங்க எடுத்துருவாங்க. அடுத்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய அடுத்த பிளஸ் என்னென்னா, இந்த படத்தோட டேரக்டர் ஸோ இவர் தான் மெயின். ராஜமௌலி அப்படின்ற ஒரு பேரே பிராண்டிங்காக மாற்றி வச்சிட்டாரு. ஸோ முதல்ல ஒரு 5-6 படத்தை தரமாக கொடுத்து இவரோட பேரை எல்லார் மனசுலேயும் பதிய வச்சிட்டாரு. இவர் எவ்வளோ மொக்க நடிகரை வச்சு படம் எடுத்தாலுமே இந்த டேரக்டருக்காகவே நிறைய பேர் போய் தியேட்டரில் படம் பார்க்க வருவாங்க. ஸோ இப்படிப்பட்டவர் நல்லா ராம்சரன், என்டிஆர், அஜய் தேவகன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வச்சு படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து போட்ட காசை எடுத்துடலாம். இவரோட படக்கதை எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு நான்கி, மாவீரன், பாகுபலி 1-2 இதே மாதிரி வித்தியாசமான கான்செப்டில் படத்தை மொக்கையாக கொடுக்காமல் இவர் எடுத்த எல்லா படத்தையுமே தரமாக கொடுத்துருக்காரு. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், ராஜமௌலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக அந்த படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்பை ஆடியன்ஸுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம ராஜமௌலி வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1, சிம்காத்ரி, சை, சத்ரபதி, விக்ரமாருடு, யமதோங்கா, மகதீரா, மாரயத், ரமணா, ஈகா அதாவது நான்கி, பாகுபலி 1-2, இப்போ கடைசியாக RRR. ஸோ இப்படி மொத்தம் 12 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 12 படத்துக்கும் டேரக்டரும் ஸ்க்ரீன் பிளேயும் தான் இவர். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து இவர் எழுதலை, பட் இவரோட டேரக்ஷனும் ஸ்க்ரீன் பிளேயும் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ராஜமௌலி படம்னாலே அவரோட டேரக்ஷனையும் ஸ்க்ரீன் பிளேயும் எதிர்பார்க்கலாம். ஸோ படத்தில் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தோம்னா, அடுத்த வருஷம் January 7 ரிலீஸ் ஆகுது. அதாவது January 7, 2022 இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு 1.5 வாரம் கழித்து நம்ம தலை படம் வலிமை தியேட்டருக்கு வருது. ஸோ இதை மாதிரி ஒரு சின்ன கேப் டிஃப்ரென்ஸில் தான் இந்த ரெண்டு படமும் வருது, வலிமையும் RRR-ம். அடுத்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன். ஸோ அந்த படத்தோட மொத்த ப்ரொடக்ஷன் வந்து டிவிவி என்டர்டைன்மெண்ட்ஸ் இவங்க தான் ப்ரொடக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த படத்துக்கான ட்ரெய்லர், டீசரு, சாங் வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துடும். ஸோ மொத்தமாக ப்ரொடக்ஷனாக டீசர் இது எல்லாமே டிவிவி என்டர்டெயின்மெண்ட்டில் மட்டும்தான் வரணும். பட் இது லைக்காலேயும் வருது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான தமிழ் உரிமத்தை வந்து நம்ம லைக்கா நிறுவனம் வாங்கியிருக்கு. ஸோ அந்த மூவி தமிழ் டவுட் பண்ண, தமிழ் டீசர், தமிழ் ட்ரெய்லர் இது எல்லாத்தையும் வெளியிடக்கு வந்து நம்ம லைக்காக்கு உரிமை இருக்குது. ஏன்னா தமிழ் ப்ரொடக்ஷன் பூரா நம்ம லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம லைக்கா வந்து தமிழுக்கு உரிமை வாங்கிட்டு அதனால் தமிழ் டீசரோ ட்ரெய்லரோ எதனால அவங்க சேனலில் போட்டுக்கலாம், இந்த டிவிவி என்டர்டெயின்மெண்ட்ஸும் போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க தான் மொத்த ப்ரொடக்ஷன் பார்க்காங்க. ஸோ அவங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்க சேனல்லே ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம லைக்கா வந்து தமிழுக்கான உரிமத்தை மட்டும் எடுத்துக்கலாம், தமிழ் டீசரோ ட்ரெய்லரோ போட்டுக்கலாம். மற்ற இந்த லாங்குவேஜுக்கும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரெய்லரோ டீசரையோ போடணும். ஏன்னா யூடியூப்லேருந்து இவங்களுக்கு நல்ல வருமானம் போது. மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு பிரம்மாண்ட பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம் வந்து இந்த RRR. ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதுவும் 5 மொழியில் வேறு ரிலீஸ் ஆகுது. அதனால் வேர்ல்டு லெவலில் இந்த படம் வந்து நிறையா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை குவிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா 5 இதுலேயுமே இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது ஹிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம்.